லேட்டா? சரி, இந்திய ரயிலை நம்பி தற்கொலை பண்ணிக்கலாம்னு தண்டவாளத்து மேல படுத்தா ட்ரெயின் அடிச்சு சாக மாட்டோம். ட்ரெயின் வரும் ட்ரெயின் வரும்னு வெயிட் பண்ணி பசியாலே செத்துருவோம்னு நினைக்கிறேன். நல்ல சபார்டினேட்டியா நீ. பாஸ் என்ன ஜோக்ஸ் ஆனாலும் சிரிச்சுற, நல்லா இருக்கோ இல்லையோ? இதான் வெயிட் பண்ண சொன்னாங்களா? வெயிட் பண்ண சொன்னாங்க சார். சரி, எந்த பண்ண சார் வருவாங்க? நம்ம இங்கே வெயிட் பண்ணலாம் சார். ஓகே. பாத்து வா கண்ணம்மா, நீ போற இடத்துல நல்ல பொண்ணுன்னு பேர் எடுக்கணும். கூட்டம் நிறைய இருக்கு, என் கூடவே வாயனே. மயக்கம் மருந்து குடிக்கலாம். மயக்கம் மருந்து கண்ணம்மா, கூடவே வா. நல்ல வர பாத்து நிக்கிற. ஓகே, say no, that's the best answer at the moment. ஆ ஐயா பாரு, படக்கமா சார். இதான் கண்ணம்மா, நான் சொன்னல ரொம்ப சின்ன பொண்ணு மாதிரி தெரியுதா? ஆமா, பாக்குறது தான் சின்ன பொண்ணு மாதிரி இருக்கா. வயசு 10வது. அவங்க வீட்ல ஏதுங்க நல்ல சாப்பாடு. ஒரு மாசத்துல பாருங்க கடகடன்னு வளர்ந்து போறா. ஏய், ஏன் பின்னாடி நிக்கிற? ஐயா பார்த்து வணக்கம் சொல்லு. வணக்கம் வணக்கம், வா. வெட்டி பிடிங்க. நான் டிராப் பண்றேன், வாங்க பையனே. சார், நாங்க அப்படியே நேரா வீடு போறோம் சார். நீங்க பாப்பா கூட்டி வீடு கிளம்பிடுங்க. அப்படியா? இத பார் கண்ணம்மா, நான் உன்னை கொண்டு வந்து விட்டுர்க்கேன். நல்லபடியா நடந்துக்கணும். அவங்க சொல்றதெல்லாம் கேட்டு நல்லபடியா நடந்துட்டு நல்ல பொண்ணுன்னு பேர் வாங்கணும். புரிஞ்சதா? அவங்க அப்பா அம்மா மாதிரி பாத்துக்குவாங்க. ஓகே, தேங்க் யூ. சரி சார், போட. கண்ணம்மா, நீ போ. ஐயா உன்னை பத்திரமா பாத்துக்குவாங்க. நான் அக்கா அடிக்கடி வந்து பாத்துக்குறேன். என்ன பத்திரமா இருக்கு? போய்டுமா? போய்ட்டு வா. வா. பாட்டு கேக்குறியா? பயப்படாத, நான் பாட மாட்டேன். உன் பேர் என்னன்னு சொன்ன? கண்ணம்மா. பாரதி தெரியுமா உனக்கு? குஷ்பு. வாழ்க தமிழகம். கதவு தர தெரியாது இல்ல? இறங்கு. சார், இங்கெல்லாம் துப்பாதீங்க. வாட்ச்மேன் யார் இவரு? இங்கெல்லாம் டர்டி பண்ணக்கூடாதுன்னு சொல்லுங்க. ராகேஷ் சார். யோ, வா உன தண்ணி பிடிக்க உள்ள விட்டா என்ன? காலங்காத்தால திட்டு வாங்க வச்சிட்டியா? போயா. யா போயா? வாமா. நம்ம வீடு இரண்டாவது மாடியில இருக்கு. நீ லிப்ட் எல்லாம் பார்த்தது இல்ல? மேல போறதுக்கு மாடிப்படியில ஏற வேணாம், இதுலயே போலாம். ஏறு. ஓ,
இந்த கருப்பு பட்டன் இருக்குல்ல இது அமுத்தினா அப்படியே நம்ம தூக்கி சொயின்னு இரண்டாவது மாடிக்கு போய்டும். நீ உண்டு அவ உண்டு வா சாப்பிட்டியா? ஆ காலையிலேயே வள்ளி அக்கா பண்ணும் டீயும் வாங்கி கொடுத்தாங்க. ஐயோ குழந்தை வாயில முடி. உங்க ஊர்ல முடி சாப்பிட மாட்டீங்களா? குழந்தை முடி சாப்பிட்டா பேதி ஆகும். கரெக்டா கடிச்சிருக்க உனக்கு. 8 வயசுல ஒரு கிழவி. உனக்கு மணி பார்க்க தெரியுமா? அந்த குருவி எவ்வளவு தடவை கத்துதோ அவ்வளவு மணி அர்த்தம். 6 தடவை கத்துச்சுன்னா 6 மணி, 7 தடவை கத்துச்சுன்னா 7 மணி. எவ்வளவு தடவை கத்துச்சுப்பா என்ன தெரியுமா? ஒண்ணும் தெரியாது, நல்லா முழிக்க மட்டும் தெரியும் இவளுக்கு. உள்ள கூட்டிட்டு போ. சரி சரி வா, கிச்சன்ல போய் துணியை வச்சுட்டு பாத்ரூம்ல போய் குளிச்சுட்டு வந்துரு. ஓகே? ஓ ஐ அம் சாரி, உனக்கு ஒண்ணும் புரியல. சரி வா, நான் காமிக்கிறேன். போக போக உனக்கு எல்லாம் பழகிடும். என்ன White son, va 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 va. Kannamma, Kannamma. Bathroom kaamikiren. இது டாய்லெட். இத யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் நிறைய தண்ணி ஊத்துணும். இது குழா. அந்த பக்கெட் எடுத்து குழா கடியில வை. இதுல தண்ணி புடிச்சதுக்கு அப்புறம் குழாவை மூடிடணும். குளிச்சிட்டு வா. கதவு சாத்துக்குமா? பெயின் பாம் நோ? யா ஓகே. எப்படி இருக்கா கண்ணம்மா? சின்ன பொண்ணு, பிரச்சனை இருக்காதுன்னு நினைக்கிறேன். கிராமத்துல இருந்து சிட்டிக்கு ஃபர்ஸ்ட் டைம் தான் வந்திருக்கா போல இருக்கு. சொல்றது எதுவுமே புரிய மாட்டேங்குது அந்த பொண்ணுக்கு. பாவம், சின்ன பொண்ணு தானே, அட்ஜஸ்ட் ஆயிடுவா. குழந்தைய பார்த்து யூஸ்ஃபுல்லா இருப்பா இல்ல? ஆமா, கேர்ஃபுல்லா பாத்துக்கோ. முதல் வாரத்திலே ஓவர்லோடா வர்க் கொடுத்து பயமுறுத்தி துரத்திராத. 6 மாசத்துல 4 சர்வன் மாத்தியாச்சு. ஆமா, இந்த வீட்ல வேலைக்காரங்க நிலைக்காம இருக்கிறதுக்கு நான் தான் காரணம் இல்ல? நீ காரணம்னு சொன்னா பீஸ். Get back to work. குளிச்சிட்டியா? சரி வா சாப்பிடலாம். உட்கார்ந்து சாப்பிட. என்ன
இதுவா சாப்பிடுறேன்னு ஒண்ணு அவசரம் இல்ல. அம்மா, ஊர்ல உன் தம்பிய நீதான் பாத்துக்குவியா? பால் எல்லாம் நீதான் கலந்து குடிப்பியா? அவன் எங்க அம்மா கிட்ட தான் பால் குடிப்பான். நான் கேஸ் நிறுத்திட்டு வந்துறேன், அது வரைக்கும் பால் ஆத்திட்டு பாத்துக்கோ என்ன. ஹாய் சத்தோ. ஐயோ, பால் எல்லாம் கொட்டிட்டியா? சரி பரவாயில்ல, அடுத்த தடவை ஜாக்கிரதையா இருக்கணும். இப்ப இதெல்லாம் தொடச்சிட்டேன். காலையில விளையாட போனவன் பசி எடுத்தாதான் வீட்டுக்கு வருவியா? மூச்ச பாரு, எவ்வளவு அழுக்கா இருக்குன்னு. போய் வாஷ் பண்ணிட்டு வாடா போடா. மூஞ்சி நல்லா தேய்ச்சி கழுவு. இந்தா வெஜிடபிள் பிரியாணி, உனக்கு பிடிச்சது சாப்பிடு. காலிஃப்ளவர் குருமா பண்ணிருக்கீங்களா? ஆமாண்டா, உனக்கு என்ன பிடிக்கும் எனக்கு தெரியாது பாரு. கண்ணம்மா, உள்ள ஒரு பிளேட்ல காலிஃப்ளவர் கிரேவி வச்சிருக்கேன், அதை எடுத்துட்டு வா. ஐயா, who's this girl ma? விக்கி, don't be rude. நம்ம பாப்பா பாத்துக்கிறதுக்கு ஊர்ல இருந்து வந்திருக்கா. அவளோ உன்ன மாதிரி சின்ன பொண்ணு தானே, எதுக்கு அவளை ஹர்ட் பண்ற மாதிரி பேசுற? என்ன மறைக்கிற, ஒழுங்கா சாப்பிடு. கண்ணம்மா, ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துட்டு வந்து வச்சிரு. வேலைக்கு சேர்ந்திருக்கியா? எந்த ஃப்ளாட்ல வேலை செய்ற? அங்க ரெண்டாவது மாடியில விக்கி இருக்கால அந்த வீட்டுல தான். அவங்க வீட்லயா? நான் எதிர்க்க இருக்கல ஃப்ளாட், அதுல ஒரு வருஷமா வேலை செய்யறேன். அம்மா, உன் பேர் என்ன? கண்ணம்மா. கண்ணம்மாவா? கடலை மிட்டாய் சாப்பிடுறியா? ஐயோ வேணா. பரவாயில்ல சாப்பிடு. வேணா. பரவாயில்ல பரவாயில்ல. இந்தா போலாமா? டேய், ஏன்டா சும்மா ஹார்ன் அடிச்சிட்டு இருக்க? வந்துட்டு வரல. நீ இறங்க, பின்னாடி உட்காரு. கெட் ஆன், பேக் பேக். இதே நம்பர் வர
சுமார மிட்டாய் கலர் வேணுமா சுண்ணாம்பு கலர் வேணுமா? மிட்டாய் இந்த You have no choice. Only vanilla. Vanilla is okay. Okay or illio? Saapta da ano? Inda pay panniyaache. Inda. Nalar kada? Enna sirigira? Vaayala saapadama mookala saapadra. Vicky. Idare. ஐஸ்கிரீம் கூட சாப்பிட தெரியல சில்லிகள். விக்கி சும்மா இருக்க மாட்டேன். இங்கே விட்டுற வேண்டியது, காலையில ஊரெல்லாம் தேட வேண்டியது. அசதி போல இருக்கு, தூங்கு மணி. இதா போர்வ. Thank you.
கடமா கடமா கீழே போய் வாட்ச்மேன் கிட்ட மோட்டர் போட சொல்லு. தண்ணி வரல, சீக்கிரம் போட சொல்லு. என்ன வாட்ச்மேன், குழால தண்ணி வரல, அம்மா மோட்டர் போட சொன்னாங்க. நைட் வாட்ச்மேன் தண்ணி அடிச்சிட்டு படுத்துறான். தண்ணி உள்ள தண்ணி உள்ள என்ன உயிரவாங்க, ஓட்டு வரேன் சொல்லு போ. ஏய் என்ன அம்மா பெருகிட்டு போறா, நீ குப்பையா கிட்டு இருக்க. செக்ரட்டரி பார்த்தா என் வேலை போயிடா, சீக்கிரம் அள்ளி வெளியே போடுறா போற. டேய் உனக்கு இந்த மண்ணு எங்க இருந்தா கிடைச்சது? இந்த ஊட்டாண்ட சட்டிப்பான சேர இடம் இருக்குது, அங்க விளையாடுவேன். நான் அங்க இருந்து எடுத்துட்டு வந்தேன். ஏய் எனக்கு கொஞ்சம் தரியா? மோட்டர் போட்டாச்சா? கடமா பாத்திரத்துல காய்கறி வச்சிருக்கேன், தண்ணி வந்தோடனே கழுவி வச்சிருவேன். ஒட்டிக்கும் என்ன ரொம்ப பிடிக்குமா? அங்க போய் உட்கார்ந்து பாரு. ஏன்டா ரிமோட்ட நோண்டிட்டே இருக்க? எனக்கு பிடிக்கல, அதனால தான் மாத்தினேன். இத்தனை நேரம் கக்கா பக்கா சிரிச்சிட்டு இருந்தா திடீர்னு பிடிக்கலையா சார்? இருக்க யாருன்னு பாரு. குட்டி நீ போ. ஏய் நீ உட்காரு, நான் உனக்கு சொல்ல நீ அவளுக்கு சொல்றியா? போடா. வேலை கால் வேணும் சொல்லிருந்தால அவரோட கொலிக் பழனியப்பன் கிராமத்துல இருந்து கூட்டிட்டு வந்திருக்காரு. வேலைக்கு வந்த மாதிரி தெரியலையே, என்னமோ டிவிய பார்த்து ஈன்னு பல்ல இழுச்சுக்கிட்டு இருக்க. ஏய் குட்டி போய் ஒரு டம்ளர் தண்ணி ஜில்லுன்னு எடுத்துட்டு வா. போ ஃப்ரிட்ஜ முன்ன தர. ஏண்டா ரெங்கா வேலைக்கார பொண்ணை இப்படியா வச்சுக்கிறது? என்ன இப்ப டிவி தானே பாத்துட்டு இருந்தா, அதனால என்ன? சும்மா இருடா, வேலைக்கார கழுதைகளை எங்க வைக்கணுமோ அங்க வைக்கணும், இல்லைனா தலையில ஏறி உட்காந்துக்கும். சரி விடு, நான் தான் வந்துட்டேன்ல, நான் பாத்துக்கிறேன். ஏய் என்னடி இது, இவ்வளவு பெரிய பாட்டில தண்ணி கொடுத்தா எப்படி குடிக்கிறது? போய் டம்ளர்ல ஊத்தி கொண்டா. அம்மா ஈரிஸ் நோட் பாத்தீங்களா? ஏண்டா நானா படிக்கிறேன், உன் புக்கை நீ தான் பத்திரமா வச்சுக்கணும், தேடி எடுத்துக்கோ போ. இதோ இங்க இருக்கு, இங்க வச்சா எனக்கு எப்படி?
கண்ணா இரு நான் வர்றேன். இந்த பாரு இதுல லஞ்ச் வச்சிருக்க, மிச்சம் வைக்காம சுத்தமா சாப்பிடணும். ஏன்னா இரு கண்ணா நான் மாட்டி விடுறேன். ஜாக்கிரதையா போயிட்டு வையா. பை பட்டி பை மா. ஆ ஜாக்கிரதை. அத பிரெட் இல்லையா? அவருக்கு பிரேக்ஃபாஸ்ட்க்கு டோஸ்ட் பண்ணி கொடுக்கலான்னு பார்த்தேன். ஐயோ வேலையில மறந்துட்டமா. இந்த வாங்கிட்டு சொல்றேன், நீ போய் காசு எடுத்துட்டு வா. குட்டி ஏய் இங்க வா, போய் நாடார் கடையில பிரெட் வாங்கிட்டு வா. என்ன முழிக்கிற, கடை உனக்கு தெரியாதா? கீழே வாட்ச்மேன் போய் கேளு, அவன் காட்டி கொடுப்பான். போ. கணமா ரோட்ல நிறைய வண்டி எல்லாம் இருக்கும், ஜாக்கிரதையா கிராஸ் பண்ணு. அந்த இன்ஜினியர் வீட்டுக்கு சரக்கெல்லாம் போட்டு விட்டியால, அதையும் பாத்துக்க. இந்த மாதிரி ரிசீவர் ஆஃப்லயே இருக்கு, அதையும் சொல்ல மாட்டீங்க. யார் தங்கராசா? நான் தான் பேசுறேன். சாயந்தரத்துக்குள்ள இந்த ஊர்வசியையும் பொண்ணையும் அனுப்பிச்சு வச்சிரு. சரிதானா? என்னல ஊர்வசியும் பொண்ணி நம்ம கடைக்கு வராங்களே? ஆமா, அவங்க எல்லாம் நடிகைகள், நம்ம கடையில ஷூட்டிங் நடக்க போகுது. அறிவு கிட்ட வேல. ஊர்வசிங்கிறது சோப்புல, பொண்ணிங்கிறது அரிசி. படிக்கிற வயசுல அதை மட்டும்தான் யோசிக்கணும், மத்த எதையும் யோசிக்கப்படாது. சரிதானா? யாரா இப்போ ஸ்கூலுக்கு கிளம்பு. என்னங்க வேலைக்கு வச்சிருக்கிற பையனை ஸ்கூலுக்கு அனுப்புறீங்க? அப்புறம் உங்களுக்கு யாருங்க ஹெல்ப் பண்ணுவாங்க? ஏன் இந்த பசங்கலாம் படிக்கப்படாதா? அதாவது படிக்கிற வயசுல வேலைக்கு போறது எவ்வளவு பெரிய கொடுமைன்னு எனக்கு தான் தெரியும். வாசம் தான் கேட்டீங்களா? நான் அதை அனுபவிச்சுவேன். அதனாலதான் இவனை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சுட்டு இருக்கேன். இவனை அப்படியே ஸ்கூலுக்கு அனுப்பி பீஸும் கட்டி போடலாம்யா, அது சொல்லுதான். ஆனா இவங்க அப்பே பெரிய குடியாரு. அவன் என்ன செய்வான்? இவன் பீஸ் பணத்தை பிடிங்க குடிச்சுட்டு இவன் ஏதாவது கம்பெனில வேலைக்கு சேர்த்து விட்டுருவான். இவன் வாழ்க்கை பாலா போயிரும்ல. அதனாலதான் அவன் இங்கேயே வேலைக்கு வச்சிருக்கேன். அவங்க அப்பனுக்காக ஒரு சம்பளத்தை போட்டு கொடுத்து பாதி அவனுக்கு கொடுத்துறேன், மீதி இவன் பேர்ல பேங்க்ல போட்டுறேன். என்ன சொல்லுதீங்க ஐஸ்வரி? இதெல்லாம் வக்கனையா கேக்கீங்களே? உங்க பாக்கியே நம்ம கடைக்கு 300 இருக்கே, எப்ப தர போறிய? என்ன சார் இத போய் கேட்டு தமாஷ் பண்றீங்க? தமாஷா? ஏய் டா அடா, ச்சே, எந்த நேரத்துல கடந்து தெரியலையே. அண்ணே ஒரு பிரெட் வேணும். பிரெட்டா? ஏம்மா நீ என்ன இந்த ஏரியாக்கு புதுசா? ஆமா. எந்த வீட்டுல வேலை செய்யற? அதோ அந்த பிளாட்ல ஒரு வீட்டுல. அங்க ஏகப்பட்ட வீடு இருக்கேம்மா, அதுல எங்க? அங்க ரங்கநாதன் ஒரு ஐயா இருக்காருல்ல. ஓ ஆமாமா, அவர் சம்சாரம் கூட காலேஜ்ல வேலை செய்த அந்த வீட்லயா? ஐயோ அந்த வீட்டுல ஒரு ராட்சச கிழவி இருப்பாளே, அவளாலேயே இதுவரைக்கும் 3 வேலைக்காரங்க எஸ்கேப் ஆயிட்டாளுகளே. நீ அந்த வீட்டுல தான் வேலை செய்யறியா? கஷ்டம்தான். ஆமா, உன் பேர் என்னம்மா? கண்ணம்மா. ஆனா இங்க வந்ததுல இருந்து எல்லாரும் குட்டின்னு கூப்பிடுறாங்க. அது சரி, உன் பேரை கேக்கங்க, இவனுக்கு நேரம் இருக்குது. எல்லா கடிகாரத்தையும் கரன்சியையும் துரத்துற வயலுங்க. சாப்பிட்டியா நீ? தாய் சாப்பிடு. ஐயோ எனக்கு வேணாம், என்கிட்ட காசு இல்ல. ஆமா இதனா 1000 ரூபாயா வச்சுக்க, சும்மா சாப்பிடு. இந்தா சில்லற, சில்லறைய வச்சுக்கோ, சாப்பிட்டே போ. என்ன என்ன வேணும்? எனக்கு ஒரு டவர் சோப் கொடு. டவர் சோப்பா? எனக்கு ஏன் டவர் சோப் பிடிக்குது தெரியுமா? உன் வருமானத்துக்கு ஏத்த தரமான சோப்புன்னு நினைச்சேன். ஆனா இப்பதானே தெரியுது நான் பாக்காம இருக்கும்போது திருடி வச்சிருக்கேன்னு. 7 ரூபா 50 பைசாவை கொடுத்துட்டு எடுத்துட்டு போ. என்கிட்ட பைசா இருந்தா உடனே நான் எடுக்கிறேன். அப்படியா? நீ பணத்தை எடுக்கலன்னா நான் பொருள் எடுப்பேன். எடு. போ. ஏய் ஏய் பொருள் எடுத்துட்டு போ. போ போ இன்னைக்காவது போட்டு குளி. வந்து சேர்றானுங்க பாரு. கணமா மேல தானே போற, லிப்ட் வரும், சேர்ந்து போலாம் வா. ஏ குட்டி சரோஜா, நீ போமா. சரிம்மா. நான் வர்றேன். நாங்க வரோம்.
வாடி வேலைக்கார கழுத. உனக்கு லிப்ட் கேக்குதா? லிப்ட்ல வர்ற அளவுக்கு உனக்கு கொழுப்பேறி போச்சா? எவ்வளவு வேலை இருந்தாலும் படியில தான் வரணும், படியில தான் போகணும், புரியுதா? எல்லாம் இவங்க குடுக்கற இடம். என்னடி அது வாயில வச்சிருக்க? துப்ப. ஐயோ, சாக்லேட் பிரெட் வாங்கின மிச்ச பணத்துல சாக்லேட் வாங்கி திங்கறியா? திருட்டு கழுத. இல்லம்மா, கடக்கார அண்ணன் சாக்லேட் கொடுத்தாக. கடக்கார அண்ணன் சாக்லேட் கொடுத்தா அத நீ வாங்கி திங்கறதா? ஏய், இந்த பாரு, முதல்ல இத கொண்டு போய் குப்பை தொட்டியில போடு. போட்டுட்டு கைய நல்லா கழுவிட்டு பெட் மேல கிடக்குற துணி எல்லாம் எடுத்து மடிச்சு வை, தெரியுதா? போ. இந்தாங்கம்மா மீதி காசு. அவங்க வயசுல பெரியவங்க, அவங்க சொல்றதை கேட்டு நீ தான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும். காலையில இருந்து நீ என்ன செஞ்சுட்டு இருக்க? வீட்டை குட்டி முழுகல? உன் காலை வச்சு பாரு, எவ்வளவு பிசு பிசுன்னு இருக்கு. சோப்பு தண்ணி கொண்டு வந்து முதல்ல முழுகிட்டு அப்புறம் நல்ல தண்ணியில முழுகணும், தெரியுதா? சாப்பிட வேண்டியது, அப்புறம் நைட்ல டின்னர் வேண்டாங்க வேண்டியது. ஒழுங்கா சாப்பிடு. அவனுக்கு என்ன பிடிக்குதோ சாப்பிடட்டுமா, ஏன் அவனை தொந்தரவு பண்ற? சாப்பிடு. ஏய், நீ சாப்பிட்டியா? இல்லையா? சரி, தட்டுக்கொண்டா சாப்பிடலாம். நீங்க உட்காருங்க. இரம்மா, நான் போய் போட்டு வர்றேன், நீ குழந்தைய வச்சுக்க. இல்ல, பரவாயில்ல, நான் போய் போடுறேன். சொல்றல்ல, நீ குழந்தைய பிடி, அவனுக்கு தூக்கம் வந்துருச்சு, தூங்க வை. தட்டை எடுத்துட்டு வா, சாப்பாடு போடுறேன். வேண்டாம்
வெங்காயம் வச்சுக்கிட்டு சாப்பிடு, நல்லா இருக்கும். என்ன பாக்குற பழைய சாகண்டி, உடம்புக்கு நல்லது. நல்லா சின்ன பிள்ளையில இதை சாப்பிட்டதுனாலதான் இப்படி இருக்க. பேசாம சாப்பிடு. சாப்பிடறா, இது அவளுக்கு ஹோட்டல் வேணுது. ஏண்டா வீட்டுல சமைச்சா நல்லா இல்ல பிடிக்கலன்னு சொல்லி ஹோட்டலுக்கு போய் இவ்வளவு நிறைய வாங்கிட்டு வந்து அதை வேஸ்ட் பண்ணி வேலைக்காரி கொடுக்க சொல்றியா? வேஸ்ட் இல்லம்மா, அவளும் சேர்ந்து தான் வாங்கிட்டு வந்தேன். அவளுக்கு கூட யார் அவளுக்கா? வேலைக்காரிக்கு என்ன கொடுக்கணும்னு எனக்கு தெரியும், நீ பேசாம இருமா. சின்ன பொண்ணு தானே, நாக்கு ருசியா சாப்பிடணும் இருக்காதா? இத போய் பெருசு படுத்திட்ட கூட எனக்கு தேவைதான்டா, எனக்கு தேவைதான். அமெரிக்காவில இருக்கிற உங்க அக்கா என்ன அங்க வா நிம்மதியாகிறேன்னு கூப்பிடுறா. நான் அங்க போகாம உங்களுக்கு இங்க ஆயா வேலை பாக்குற பாரு, எனக்கு இது தேவைதான். உனக்கு பொங்கல் வைக்கிறதா வேண்டிக்கிட்டு திருவிழாவுக்கு ஊர் குதிரை செய்ய வேலை ஆரம்பிச்சிருக்கோம், நல்லபடியா முடிச்சு கொடுப்பா. ஆத்தா இந்த குடும்பத்துக்கு மூத்தவங்க, இந்த மண்ணை தொட்டு கொடுங்க, எங்களெல்லாம் ஆசீர்வாதம் பண்ணுங்க. சாமி என் பிள்ளை குட்டிங்களெல்லாம் நல்லா வைக்கணும்ப்பா. சாமி நல்லா வேண்டிக்கா, இந்த வருஷமா அது அப்பாவுக்கு நல்லா வியாபாரம் ஆகி நாலு காசு சேர்ந்து என் கண்ணுக்கு வேண்டியதெல்லாம் வாங்கி கொடுக்கணும். சரியா? எங்க அப்பா நான் பூவெல்லாம் கட்டி மாலை செஞ்சிருக்கேன், என் குதிரைக்கு போலாம் வாங்க. சரி வந்துடும். சரி சரி சரி, போதும் போதும். என்னடி இது, அந்த குதிரைக்கு மட்டும் மாலை பாடுற, அப்படி என்ன விசேஷம்? உனக்கு தெரியாதாத்தா இது என் குதிரை. அது எப்படி உன் குதிரை ஆகாது? அட போ அத்தா, உனக்கு உண்மையே தெரியல. நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி எங்க அப்பா அய்யனார் கிட்ட வேண்டிக்கிட்டு இந்த குதிரையை செஞ்சாராம், அப்புறம் தான் நான் பிறந்தேனா. அப்ப இது என் குதிரை தானே? நீ பிறந்த கதையை என்கிட்டயே சொல்ற, என் செல்லம். நாட்டுக்கு தண்ணி வச்சியா? கத்திக்கிட்டே இருக்கு பாரு. ஏண்டி ஒத்த பொம்பளையா இங்க தவிச்சுக்கிட்டு இருக்கல, கூட மாட வந்து ஒத்தாசையா இருக்கலாம்ல. அதே கத்துற, உனக்கு என்ன இடுப்ப உடஞ்சு போச்சு, செய்ய. குழந்தை சந்தோஷத்தை கெடுத்துக்கிட்டு வீட்டுக்குள்ளே அவள கரசனா இருந்தா அதா அத பாரு, அந்த பிள்ளைங்க எல்லாம் பள்ளி கூட போயிட்டு இருக்கு, உன் பொண்ண கூட அனுப்பலாம்ல. நான் பேசுறேனே, நம்ம ஊர்ல பள்ளி கூட இருந்தா பொண்ணு சேர்க்காம விட்டு போறேன். பள்ளி கூட எங்க 4-5 மைல் தள்ளி இருக்குது. நானும் 3 வருஷமா காசு சேர்த்து ஒரு சைக்கிள் வாங்கி பொண்ணை கொண்டு போய் சேர்க்கலாம்னு பாக்குறேன், எங்க நடக்குது? ஏ கண்ணம்மா, இந்த வருஷம் ஒரு சைக்கிள் வாங்கிடுவோமா? பள்ளி கூட சேர்ந்துருவோமா? சரிடா கண்ணா. சின்ன
ராணி சிரிக்கும் சிரிப்பு கோயில் மணியோச போல என் பொண்ணு ராசாத்தி பேசும் பேச்சு கூவும் குயில் பாட்டு போல சோல வந்தாடும் கிளியே என் தோக மயிலோடு பேசு பேசும் தெம்மாங்கு காத்தே புன்விசிறு நீ கொண்டு வீசு சிலு சிலு சின்ன மகராணி சிரிக்கும் சிரிப்பு கோயில் மணியோச போல என் பொண்ணு ராசாத்தி பேசும் பேச்சு கூவும் குயில் பாட்டு போல வளர்த்து வச்சிருக்க
புபுசு இது எங்க மாமா மெட்ராஸ்ல இருந்து வாங்கிட்டு வந்தது நான் ஏன் வந்து தரணும் போடி ஏய் சும்மா போட்டு பார்க்கலாம் தான கேக்குறேன் தர மாட்டேன்னு சொல்றல போடி சி போடி நான் மேல டு நானும் உன் மேல டு சதா போடி ஏய் என் கட்சிக்காரங்களை என் கூட வாங்க பா செந்தாமரை நான் சொல்றேனேன்னு கோவிச்சுக்காத கண்ணம்மாவும் பூங்காவனமும் ஒரு ஈடு தானே இந்த புள்ள காலையில இருந்து எத்தனை வேலை செய்யுது அதே மாதிரி கண்ணம்மாவும் செஞ்சா பின்னாடி உனக்கு ஒத்தாசையா இருக்கும்ல அதுக்கு தான் சொல்றேன் ஆமா சின்னம்மா கண்ணம்மா தோப்புல பையங்களோட விளையாண்டிட்டு இருக்கா நான் மண்ணல வான் கூப்பிட்டா அவ வர மாட்டேங்கறா அடியே சும்மா கட உன் சித்தப்பா முன்னாடி சொன்னா வெட்டிப்டு வரல வெட்டி நல்ல கதையே சொன்ன போ பொசம் வீட்ல பிறந்துட்டு மண்ண சமக்க முடியலனா எப்படி கலெக்டர் வேலை பாக்கணும்னா பள்ளிக்கூடத்துக்குள்ள போகணும் இப்படி ரெண்டும் இல்லாம ஆம்பளை பசங்களோட சுத்திக்கிட்டு இருக்கா செந்தாமரை நான் சொல்றேனேன்னு கோவிச்சுக்காத நாளைக்கு உன் பொண்ண கட்டி குடுக்கறேன்னு வச்சுக்க அந்த வீட்டுல உன் பொண்ணு வளர்ப்பு சரியில்லைன்னு எல்லாரும் ஓ மூஞ்சிலதான் காரி துப்புவாங்க என்னங்கக்கா நீங்க எல்லாரும் சேர்ந்து என்னையே தான் ஏசுறீங்க அந்த மனுஷகிட்ட எவ்வளவு சொன்னாலும் காதுல போட்டுக்கிட்டா தானே நான் என்ன பண்றது சின்னம்மா அங்க பாருங்க கண்ணம்மா மரத்து மேல உக்காந்துருக்கா ஏத்தா கண்ணம்மா அக்கா நீங்க போங்கக்கா நீங்க போங்க நான் வரேன் கண்ணம்மா இங்க வா கண்ணம்மா கூப்பிடுறல வா ஏன் சும்மா கத்துற கத்துறனா வீட்ல இருந்து புள்ளைய பாத்துக்க சொன்னா இங்க வந்து விளையாடுறது இல்லாம கத்துறேன்னு வேற எதிர்த்து பேசுறியா ஒண்ணு போ சொல்லிச்சு ஒண்ணு சொல்லி குத்தம் இல்லடி எல்லாம் உங்க அப்பன் குடுக்கிற செல்ல அதான் ஊர்ல இருக்கிறவங்க கிட்ட நான் பேசுவ வாங்க வெளியில கழுத ஏம்பா இம்புட்டு பானை செஞ்சு வச்சிருக்கியே ஏற்கனவே நட்டப்பட்டிருக்கோம் இம்புட்டியும் எங்க கொண்டு போய் வித்து என்ன சொல்ற அப்படின்னா இந்த பொங்கலுக்காவது நல்ல வியாபாரம் நடக்கணும் ஒரு நம்பிக்கை தான் போன முறைதான் மழையில கொட்டா வந்து இதெல்லாம் நட்டப்பட்டு போச்சு பாருங்க இதெல்லாம் நமக்கு எங்க தெரியுது காலம் திட்டி சட்டி பானை செஞ்சு கஞ்சி குடிச்சு இங்கே சாக வேண்டியதுதான் ஏண்டா நீ வேற நேரம் கலந்துரியாம அழுதுகிட்டு இருக்க நானே இங்க திண்ட அடிக்கிட்டு இருக்கேன் முடியாது இந்த ரோஷத்துக்கு ஒண்ணும் குறைச்சல் இல்ல ஊர் பொம்பளைங்க எல்லாம் நாக்க புடிங்கிக்கிற மாதிரி ஒன்னையா கேள்வி கேக்குறாங்க என்ன எல்லாம் கேக்குறாங்க மாடு மாதிரி வளர்ந்துருக்காளே தவிர நம்ம வேலையில ஒரு வேலை செய்ய துப்பிருக்கா அவளுக்கு இவ ஈடுதானே அந்த பூங்காவனம் நாள் பூரா ஒத்தாசையா அவங்க அம்மாவுக்கு எவ்வளவு வேலை செய்தாது இவளும் இருக்காளே ஊரை சுத்திக்கிட்டு தெரியுதா எப்ப பாரு விளையாட்டுதான் நமக்கு கூட மாட ஒத்தாசையா ஒரு வேலையாச்சும் செய்யறாளவ எதுக்கு என் பொண்ணை வேலை கத்துக்கணும் சேத்தை மடிக்கணும் செத்தையை பொறுக்கணும் எதுக்கு என் பொண்ணு படிச்சு பெரியலாம் நான் பாத்துனுக்குறேன் அவளை போய் இதை செய்ய அதை செய்யு வரட்டிக்கிட்டு
ஒரு நாளையும் பொண்ணு மௌரவாணி மாதிரி இந்த ஊருக்கு வரப்போறா. கொஞ்சம் சாப்பிட்டுறா. ஏண்டி குழந்தை தூங்குறதுக்குள்ளே ரெண்டு வாய் ஊட்டிடக்கூடாது. பார்க்கறது ஏ கண்ணா, கண்ணம்மா தான் தான் கடைசி வாய் கடைசி வாய் தாடா கண்ணா தான் தான் ஆமா இன்னும் ரெண்டு வாய் தான் தான் ஏ கண்ணம்மா ஏய் எந்திரு ஏய் விடிஞ்சிருச்சுல்ல என்ன என்ன எரும மாதிரி தூக்கம் எந்திரு எந்திரு என்ன ஓடி வேலையை கவனிடி. இல்லம்மா நேத்து ராத்திரி எல்லாம் ஒரே வயித்த வலி, அதான் அசதியா தூங்கிட்டேன். ஆமா அத்தை, நேத்து கூட என்கிட்ட சொன்னா, நான் மாத்திரை கொடுத்தேன், சாப்பிட்டது ஏதோ வயித்துக்கு ஒத்துக்கல போல இருக்கு. ஊர்ல கூடும் கஞ்சி குடிச்சுக்கிட்டு இருந்த கடுதை, இங்க வந்து கண்டதை தின்னா அதான் வயித்து வலி வந்துருச்சு. உங்களுக்கு என்ன, நீயும் உன் புருஷனும் ஆபீஸுக்கு போயிடுவீங்க, நான்ல இந்த சனியனை கட்டிக்கிட்டு அழுகணும். போடி படுத்துக்கிட்டே இருந்தா சீக்க அதிகமாயிடும். போய் வேலையை கவனி, கால நேரத்துல எவ்வளவு வேலை இருக்கு. வழி தெரியாதா விட்டேன்னா எட்டு ஊரை வித்துட்டு வந்துருவா. சுவா கொடு. என்ன பாலிஷ் போட்டிருக்கா? ஏண்டா அவ கிராமத்துல இருந்து வந்திருக்கா, அவளுக்கு இந்த வேலை எல்லாம் செஞ்சு எங்க பழக்கம் இருக்கும்? நீ ஒரு நாளைக்கு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போட்டு போக வேண்டியதானே. போமா, நல்லா போட முடியாது. எப்படி திட்டுவாங்கன்னு தெரியுமா? ஷூ பாலிஷ் ஒழுங்கா போடாததுனால. சரி, அவளுக்கு தான் பழக்கம் இல்லல. யூ ஆர் எ பிக் பாய் நவ, நீ போட்டு போக வேண்டியதானே. நான் கிளம்புறேமா. ஆமா, எல்லா வேலையும் இவனே செஞ்சுக்கிட்டா அப்புறம் இந்த குட்டி என்னத்துக்கு? ஏண்டி ஒழுங்கா பாலிஷ் போட முடியாது? போட்டா நாங்க தினமும் போட சொல்லுவோம் சொல்லி தானே நீ இப்படி பண்ற. அத்த நீ சும்மா இருமா. குடும்பாட்டி ஸ்கூலுக்கு லேட் ஆகுது. இந்தடா போடு. கூட ரெடி போடுங்க. போட்டாச்சு போட்டாச்சு, அவ்வளவுதான், காசு கொடு. ஏ 2 ரூபாய் குறையல தாயி, நாளைக்கு சேர்த்து வாங்கிங்க. ஆமா, இதே தானே தினமும் சொல்லுத. எல்லாம் அந்த சாம்பு எல்லாம் எடுத்து வைல. இது என்ன தம்பி இப்படி இருக்குது? இஞ்சி இஞ்சி பல வருஷமா இப்படித்தான் இருக்கு. உங்களுக்கு வேணுமா வேணாமா? வேணாட்டி விடு. அதையும் தொடுது. ஆமா, இது என்னது பிரஷ்? ஆமா, அது பல்லு தேய்க்கிற பிரஷ். இதுக்கு பேஸ்ட் இருக்கா தம்பி? பின்னாயில வாயில விட்டு அலம்ப வேண்டிதான். கையே இடையா, அது கக்கூஸ் கலர் பிரஷ். நீ வாங்க வந்தியா விசாரிக்க? போக விசாரிச்சுட்டு போலான்னு வந்தேன் தம்பி. போயிரு, சீக்கிரம் போயிரு. யாரையா லாரி ஏத்தது? இவனை ஏத்த மாட்டேங்குது. ஏம்ல பாட மாட்டேன். ஒரு ஸ்டூலும் புளி போட்டு தேய்ச்ச தாம்பாளம் கிடைச்சா போதுமே. ஊர்ல உள்ள வாயெல்லாம் செப்டிக் தான் காக்காம விட மாட்டில்ல. அண்ணாச்சு, நீங்க கேட்ட கும்பகோணம் கொழுந்து வெத்தலை வந்திருக்கு. வாங்க. அடப்போப்பா, வெத்தலையை போட்டா போதையே வர மாட்டேங்குது. போதையா? அதுக்காக வெத்தலையோட சேர்த்து ஒரு குவாட்டர்மா நான் கொடுப்பேன். அதனாலதான் இங்க போயிட்டு இருக்கேன். ஒரு 120 போடுப்பா. 420 கிட்ட போய் 120 கேக்குற. என்ன கியா 420னா? ஃப்ராட்னு உனக்கு புரியுது, அவனுக்கு புரியலையே. ஆமா ஆமா, இப்ப அச்சாவாத்தான் இருக்கும். இன்னும் கொஞ்ச நாளா டாக்டர் குடலை வெட்டி பாட்டில போட்டு கையில கொடுத்துருவான். அதுக்கப்புறம் உன் பச்சாதான் உனக்கு பால் ஊத்தணும்ல. எங்க போற? பள்ளிக்கூடத்துக்கு சாப்பாடு கொடுக்க போறேன்.
டெய்லி ஸ்கூல் மேல நீ தான் போறியா? இல்ல இன்னைக்கு தான் போறேன். ஆனா பெரியம்மா இன்னமே தினமும் போறேன்னு சொல்லிட்டாங்க. இந்த தக்காவ் ஏ கே देख रहा है टूटी फूटी है ना काव अच्छा लग रहा है मीठा है मीठा சபாஸ் டெய்லி இங்க வா உனக்கு டூட்டி ஃப்ரூட்டி குல்கந்த் எல்லாம் தரேன் வரியா ஜா அச்சா சங்கமா ஷாப்பிங் பண்றது மணி என்னாச்சு தெரியுமா? உனக்கு சாரி செலக்ட் பண்ண தான் லேட் ஆச்சு. ரெண்டு சாரி வாங்கிருக்கேன் பாரு. எனக்கு சேலை வாங்கிட்டு வந்தியா? எனக்கு எதுக்குயா சேலை? பணத்தை எதுக்கு சம்பாதிக்கிறோம்? சந்தோஷமா இருக்க தானே விக்கே? காஷ் வெரி குட். இந்தியன் கிரிக்கெட் டீம்ல டெஃபினட்டா உனக்கு ஒரு பிளேஸ் உண்டு. எட்ரா அம்மா தலை வெடிக்கிற மாதிரி கொஞ்சம் காஃபி கொடு. இந்த கொண்டா கார்கோ பேண்ட் டி-ஷர்ட் பாரு. என்னப்பா எனக்கு ரெட் கலர் தான பிடிக்கும்னு சொன்னே. ஏப்பா இந்த கலர் போய் வாங்கிட்டீங்க? ஓல்ட் பீப்பிள் போற மாதிரி உன் கண்ணாடி உன் பேச்சு நீயே ஓல்ட் பீப்பிள் மாதிரி தான் இருக்க. போடா உன் வயசு நான் இருக்கும்போது எங்க அப்பா ஒரு சட்டை அதுவும் தீபாவளிக்கு வாங்கி கொடுக்கவே மூக்கால அழுவாரு. சார் கம்ப்ளைன்ட் பண்றது பாரு. உங்க அப்பா இப்படி இருந்தா அதுக்கு நான் என்ன பண்றது? தேவிக்கி என்னடா இப்படி பேசுற? அப்பா கிட்ட எப்படியா பேசுறது? மரியாதை இல்லாம
உனக்கு என்ன நல்லா இருக்கும்னு உங்களுக்கு தெரியும், கொடுத்தத போடு. என்ன வா? ஏய், நான் உன்னை மறந்துட்டேனா? இந்தா சரியா இருக்கானு போட்டு பாரு. வெங்கா, எதுக்கு இப்ப இவளுக்கு துணி வாங்கி கொடுக்கற? இவ வந்து இப்பதானே வேலைக்கு சேர்ந்தா. தீபாவளியா பொங்கலா? அம்மா, அவளு சின்ன வயசு பொண்ணு தானம்மா, புது ட்ரெஸ் போடணும்னு ஆசை இருக்காதா? போட்டு பாரு மணி. ரெங்கா, இதெல்லாம் எனக்கு பிடிக்கலடா. டேய், நீ எங்கடா பாட்டி பின்னாடியே வால் மாறி போற? போய் படி. உங்களுக்கு என்ன, ரெண்டு வாட்டி தலைய சீவி விடுவீங்க, அப்புறம் ரெடி ரெடின்னு கத்திக்கிட்டே இருப்பீங்க. உங்க ஃப்ரெண்ட் யார் இவ்வளவு காலையில ஃபங்க்ஷன் வைக்க சொன்னது? பா, மத்தவங்கள பத்தி யோசிக்கிறதே இல்ல. ஓகே, சாரி ஐயா, நீ மெதுவா ரெடி ஆகு. டேய், என்ன ஒளிஞ்சுக்கற? குட் மார்னிங் சார். குட் மார்னிங். சாப்பிட்டடா? ம், அதானே காமிக் புக்கா? இல்ல, ஸ்டோரி புக். வெரி குட். அதை படிச்சு முடிச்சுட்டு ரிவைஸ் பண்ணிட்டு 9:00 12:00 வரைக்கும் கார்ட்டூன் நெட்ஒர்க் பாரு, மத்தியானம் கம்ப்யூட்டர் நோண்டிட்டு, சாயங்காலம் இருக்கவே இருக்கு கிரிக்கெட்டு தலையாட்டுறான் பாரு. அந்த போன் எடுமா. டேய், மரம் மாதிரி நிக்கிறிய, அந்த போன் எடு. என்ன இதை வர்றா? இதை முடிச்சுட்டு ஒழுங்கா படிக்கணும். என்ன, ஹலோ, படுத்தாதீங்கயா, வரையா. என்ன, அப்பல இருந்து குட்டி போட்ட பூனை மாதிரி சுத்திட்டே இருக்கா? என்ன, நேத்து நீங்க எடுத்து கொடுத்த புது துணி. சாரி சாரி சாரி, எப்படி மிஸ் பண்ணோம் நம்ம? ஃபர்ஸ்ட் கிளாஸ் இருக்கு, ரொம்ப அழகா இருக்கு, சூப்பர். ஆமா, இது என்ன கையில சுருட்டி வச்சிருக்க? இது இப்படி இருக்க கூடாது, இப்படி போட்டுக்கணும். அப்படி அப்பா, நேத்தி நேத்தி டீல ஒரு ஹீரோயின் டான்ஸ் பண்ணல, அதே மாதிரி இருக்க. யாரா அது? Film star marga, first class, very good. அம்மா, நானே செஞ்சேன். அப்படியா? என்னது? மாத்தாலே தெரியல, குதிரை. வாவ், நிஜமா நீயே பண்ணியா? It's beautiful. She's so creative. இத கம்ப்யூட்டர் டேபிள் மேல பத்திரமா வச்சுக்கிறேன். ஓகே,
I wonder, aren't we depriving her of her childhood? குட்டியோட ஃபேமிலி ரொம்ப கஷ்டப்படுது. நம்ம மாசம் மாசம் அந்த பொண்ணுக்கு சம்பளம் கொடுத்தோம்னா அவங்க ஃபேமிலிக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அந்த பொண்ணுக்கும் ஒரு லைஃப் கிடைக்கும் நினைச்சோம். ஆனா உங்க அம்மா அந்த பொண்ணை ட்ரீட் பண்ற விதத்தை பார்த்தா நினைச்சதெல்லாம் தப்பா இருக்குமோன்னு தோணுது. நம்ம நாள் பூரா வீட்லயே இருக்க மாட்டோம். அந்த பொண்ணுக்கு சாப்பாடு போடுறாங்களோ இல்லையோ ஒன்னும் தெரிய மாட்டேங்குது நமக்கு. சொன்னா உங்க அம்மாக்கு மூக்கு மேல கோவம் வந்துரும். உடனே உங்க அக்கா வீட்டுக்கு போயிடுறேன்னு சொல்லிடுறாங்க. எங்க அம்மாவோட நேச்சரே அப்படி. She has got a typical feudal attitude. அவங்களுக்கு இந்த அடல்ட் சைல்ட் அப்படிங்கிற வித்தியாசம் கிடையவே கிடையாது. அவங்களுக்கு வேலைக்காரி வெறும் வேலைக்காரி தான். பட் தென் ரோஹிணி, டு வி ரியலி ஹாவ் அ சாய்ஸ்? வெளி உலகத்துக்கு நம்ம ஃபிளாட், கார், கிரெடிட் கார்டு இது மட்டும் தான் தெரியுது. அதுக்கு நம்ம கட்டுற லோன் இன்ஸ்டால்மெண்ட் நமக்கு மட்டும் தானே தெரியும். நாம இந்த லைஃப் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணி ஆகணும்னா நாம ரெண்டு பேரும் வேலைக்கு போகணும். வீட்டில் குழந்தைங்களை பார்த்துக்க அம்மா இருக்காங்கன்னு தெரியல தானே போகிறோம். டு பி ஆனஸ்ட், யூ ஹாவ் டு அக்செப்ட் இட். வி நீட் ஹர் மச் மோர் தென் ஷீ நீட்ஸ் அஸ். பெரியம்மா டீ குடுக்க சொன்னாங்க. ஓ, புது டிரஸ் போட்டா கண்ணு தெரியாதா? இங்க கொண்டு வந்து குடு. குடு. ஐயோ, என் புது துணி. எங்க அப்பா வாங்கி கொடுத்த துணி தானே? சரி தான் போடி. போ, சீக்கிரம் துணி எடுத்துட்டு வந்து தட. வாங்கிட்டு மறந்துட்டியா? கல்யாணம் ஆகி 6 வருஷமா குழந்தை குட்டி இல்லாம எல்லா சாமியும் வேண்டிக்கிட்டு தவமா இருந்து பேத்த புள்ள சாதாரண புள்ளையாது? இது பாரியா, பொம்பளை பிள்ளை மேல இவ்வளவு பாசம் வைக்க கூடாதியா? நாளைக்கு ஒரு வீட்டுக்கு கல்யாணம் ஆகி போயிட்டான்னு வச்சுக்கோ, அப்புறம் நீதான் கஷ்டப்பட வேண்டியதா இருக்கும். யாரு அது? இன்னொரு வீட்டுக்கு போப்பதா? இந்த பாரு, கண்ணம்மாவை படிக்க வச்சு பெரிய ஆபீசர் ஆக்கி வீட்டோட மாப்பிள்ளையா இருக்க ஒருத்தனை பார்த்து கட்டி வைக்க போறேன். சரி, இந்த நான் வர வரைக்கும் செலவுக்கு வச்சுக்கோ. சேர்ந்தா திரும்பியும் சொல்றேன், நான் வர வரைக்கும் வந்துட்டு இருக்காதே. வண்டியை போட்டுக்கடா. அஞ்சு வருஷத்துக்கு கணக்கே பேசிட்டு இருக்கேன்.
அண்டா இருக்க அது அது பெருசு பாவாடா டீ தண்ணி வாங்கி வந்திருக்கேன் அம்மா சட்டியை பாருங்க எம்பிட்டு வேணுங்க 12 ரூபாய் பாவாடா 5 ரூபாய் கேக்குறாங்க இந்த சட்டியை பாரு ஏங்க இது எம்பிட்டுங்க அது 7 ரூபாய் அம்மா வணக்கம் பாவாடா ஐயா வணக்கம் பாருங்க சட்டி எப்படி நல்லா இருக்கா நல்லா இருக்கானே அருமையான சட்டி பொசவு விட்டு பிள்ளைக்கு குளத்தொழில கத்து கொடுக்கறத விட்டுட்டு பள்ளிக்கூடம் அனுப்புறா பள்ளிக்கூடம் குளத்தொழில கத்துக்கிட்டாலாவது அது போற இடத்துல புருஷனுக்கு உதவியா இருக்கும் அதை விட்டுட்டு பள்ளிக்கூடம் அனுப்புறானா ஆமாம்பா வாடா ஐயா சொல்ற மாதிரி செஞ்சுபிடு அவங்க கிடக்குறாங்க பாவாட நாமெல்லாம் படிச்சு பெரிய ஆளாகி அவங்களுக்கு சமமா வந்துட்டு பொறாமையில பேசுறாங்க நீ வேணா பாரு இந்த வருஷம் நம்ம கண்ணம்மா கண்டிப்பா பள்ளிக்கூடம் போகுது அங்கதானே இருக்கு எடுத்து சாப்பிடு ஐயா கூரா எனக்கு இது வேணாம் எனக்கு சோறுதா இன்னைக்கு அம்மா சோறாக்கல நாளைக்கு ஆக்கி குடுக்குறேன் இன்னைக்கு அதை குடிச்சிரு அம்மா எனக்கு இந்த கூழ் வேணாம் நான் பெரியப்பா வீட்ல போய் சாப்பிட்டுக்கறேன் ஏண்டி எவ்வளவு நாளைக்கு தான் நீ அடுத்து உங்க வீட்ல போய் சாப்பிட முடியும் நம்ம வீட்ல என்ன இருக்கோ அத தான் நீ சாப்பிடணும் போமா அப்பா செத்து போனதுல நீ இதே தான் சொல்லிட்டு இருக்க எனக்கு இது வேணாம் எனக்கு சோறு தான் வேணும் ஏண்டி மூதேவி ஏண்டி இப்படி என்ன சாவடிக்கிற அந்த பாவி மனுஷன் தான் என்ன அம்போர விட்டுட்டு போயிட்டான் நீ கூட என்ன இப்படி கொல்றியே போ எங்கயாவது போய் சொல்ல போமா நானே எங்கயாவது போய் சாவறேன் போ எங்கயாவது போய் நீ உங்க அப்பா மாதிரியே சாவு கடிச்சிர போது பொழுது வேற இறட்டிக்கிட்டு வருது வாமா வீட்டுக்கு போலாம் வா வீட்டுக்கு போலாம்
வேணுமா? யூருக்கு போறியா? ஆமா. இந்த இத வெச்சுக்கோ. அனிக்கிட்டல வெச்சுக்கோ. சரியாவே சாப்பிட மாட்டேங்குது, ரொம்ப பாவமா இருக்கு. அப்பா வந்தோட சொல்லி இன்னைக்கு டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போய் நல்ல மருந்தா வாங்கி கொடுக்க சொல்லணும். அது சரி, ஸ்கூல்ல உனக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்க? சென்னையில என்ன நடக்குது, மும்பையில என்ன நடக்குதுன்னு சொல்லி தந்தாங்க. கேம்ஸ் இருந்ததா? கேம்ஸ் இருந்ததோ இல்லையோ, நீ என்கிட்ட ரிசல்ட்டே காட்ட மாட்டேங்கிற. என்ன படிக்கிற, ஏது படிக்கிற ஒண்ணும் தெரியல. போ பாட்டி, ஸ்கூலுக்கு போனா மிஸ் போர் அடிக்கிறாங்க, இங்க வந்தா நீங்க போர் அடிக்கிறீங்க. என்னடி மூஞ்சிய தொங்க போட்டுக்கிட்டு நிக்கிற, ஒட்டிக்கிற ஞாபகம் வந்துருச்சா? எது நடக்குதோ இல்லையோ, ஒட்டிக்கிறத கரெக்டா கொட்டிக்கணும். சரி சரி, நீ போய் பாத்திரத்தை எல்லாம் தேய்ச்சிட்டு அப்புறம் கொட்டிக்க. ஏ குட்டி, முதல்ல இந்த பிளேட் எடுத்துட்டு போ, இதையும் போய் நல்லா கழுவி. அண்ணா ரெண்டு பிஸ்கட் எடுத்துட்டு வாய்யா. பாவம், கையில குடையா? இந்த பாரு, சாப்பிடு சாப்பிடு. நிறைய வேலை இருந்தது, எல்லா வேலையும் முடிச்சுட்டு அவரை ஆபீஸ் கம்மிச்சுட்டு பசங்களை ஸ்கூலுக்கு கம்மிச்சுட்டு காலேஜுக்கு வரதுக்குள்ள வருவேனானே ஐ வாஸ் டவுட்ஃபுல். எல்லாருக்கும் இருக்கிற ப்ராப்ளம் தான்மா, உங்களுக்கு மட்டுமா? நம்ம எல்லாருக்கும் இருக்கிற கஷ்டம் தான். வீட்லயும் வேலை பார்க்க வேண்டியிருக்கு, வெளியிலயும் போய் சம்பாதிச்சுன்னு வர வேண்டியிருக்கு. இந்த சாரை பாருங்க, என்ன நிம்மதியா இருக்காரு, அழகா சிரிச்சுட்டே கேட்டு. அவருக்கு வீட்டுக்கு போனா கால் மேல கால் போட்டு ஒரு டீ கிடைக்கும், ஒரு காஃபி கிடைக்கும். நாம எல்லாம் நம்மளேதான் போட்டு சாப்பிடணும். அதையும் அங்க சுத்தி இங்க சுத்தி நம்ம மடியிலேயே கழிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. அதானே சார் உண்மை. ரோஹிணி, நீ கிராமத்துல இருந்து ஒரு குட்டியை கூட்டின்னு வந்திருக்கியா ஹெல்ப்புக்கு, அதே மாதிரி ஒரு குட்டியை எனக்கும் ஏற்பாடு பண்ணி கூட. இன்னொரு குட்டியா? ஒரு குட்டியோட பாவமே என் தலைமையில விழுந்துருச்சு. நோ சான்ஸ் ஆஃப் அனதர் குட்டி. ஏன் ஏன் இவ்வளவு இமோஷனல் ஆயிட்ட? அந்த வேலைக்கார பொண்ணால உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளமா? அந்த வேலைக்கார பொண்ணால எங்களுக்கு ஒரு ப்ராப்ளமும் இல்ல, எங்களாலதான் அந்த பொண்ணுக்கு ப்ராப்ளம். என் மாமியார பத்தி நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்ல, ஷீஸ் அ வெரி கிளாஸ் கான்சியஸ் வுமன். அந்த மென்டாலிட்டி அப்படியே விக்கி கிட்டயும் இருக்கு. ஆமா, ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த பொண்ணை ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க.
வீட்டு வேலையோட பாரம் குறையும்னு தான் அந்த பொண்ணை இங்க கூட்டிட்டு வந்தேன். ஆனா இப்போ மனசுல உள்ள பாரம் அதிகமாயிட்டே இருக்கு. என்ன சார், நாங்க எல்லாம் இவ்வளவு சீரியஸா ஒரு பிரச்சனை பத்தி பேசிட்டு இருக்கோம், நீங்க மட்டும் ஒன்னும் பேசாம வேடிக்கை பாக்குறீங்களே. இது ஒண்ணும் இல்ல, நீங்க இதெல்லாம் வந்து பர்சனல் ப்ராப்ளம் எமோஷனலா எடுக்கறீங்க. ஆக்சுவலா இது ஒரு சோஷியல் ப்ராப்ளம். இதுக்காக தான் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ரெஜிஸ்ட்ரேஷனே போட்டிருக்கான், பிலோ 14 இயர்ஸ் ஒரு சில்ட்ரனையும் சைல்ட் லேபரா வீட்டுல எம்ப்ளாய் பண்ணக்கூடாதுன்னு போட்டிருக்கான். தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் இதே மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன் பாஸ் பண்ணிருக்கு, ஆனா இது எந்த அளவுக்கு பிராக்டிக்கலா நடக்க போகுதுன்னு தெரியல. கரெக்ட் சார், கவர்மெண்ட் என்னதான் லெஜிஸ்லேஷன் கொண்டு வந்தாலும் பப்ளிக் கோஆபரேட் பண்ணாம இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது சார். உங்களுக்கு மட்டும் ஸ்பெஷல் டீ சார், சாப்பிடுங்க சார். இவ்வளவு தூரம் சட்டத்தை பத்தி எல்லாம் நாம பேசுறோமே, படிப்பு சொல்லி கொடுத்துட்டு இருக்கிற நாமளே வந்து இந்த மாதிரி சின்ன பையனை வேலை வாங்கிட்டு இருக்கோமே. It's not a question of money, it's a question of the company's image. Na evlo vadi solunga ungalukku, small things though small by themselves make big things appear bigger. Details are mukkiyam. Sari sir, correct pandringala? Correct sir. Nammalama? Nammala sir. Thirumbi sodapadinga? Illa sir, correct pandringa. சார், இந்த சாம்பிள்ஸ் எல்லாம் உங்க அப்ரூவலுக்காக வந்திருக்கு சார். அங்க வைங்க, நான் அப்புறம் பாக்குறேன். அப்புறம் லண்டன்ல இருந்து மகேஷ் குமார் போன் பண்ணிட்டே இருக்காரு, மில்ஸ்ல இருந்து ஃபேப்ரிக் ரேட் என்னன்னு உடனே கொட்டேஷன் அனுப்புங்க சார். சரி சார். எனிதிங் எல்ஸ் சார்? நானும் ஒய்ஃபும் நாளை ஈவினிங் ஊர் போலான் இருக்கேன் சார். கண்ணம்மாவை ஊர்ல இருந்து கொண்டு வந்து விட்டதுல இருந்து நான் பார்க்கவே இல்லை சார். சார் பெர்மிஷன் கொடுத்தீங்கன்னா போற வழியில வீட்டுல போய் பார்த்து போயிருவோம் சார். ஓகே, நான் இருக்க மாட்டேன், அம்மா இருப்பாங்க, நீ போய் பார்த்துட்டு போங்க. தேங்க்யூ சார். ஒரு ஒரு வீட்டுக்கு வேலை செய்ய வந்த பொண்ணு முழுகாம இருந்து விஷத்தை குடிச்சு சாக வரைக்கும் போயிருச்சு பாருங்க.
அவங்க வீட்ல வேலை செஞ்ச டிரைவர் தான் தப்பு பண்ணிட்டானே, அவனே வேலைய விட்டு நிறுத்திட்டாங்க. பழி ஒரு பக்கம் பாவம் ஒரு பக்கம்ன்றது இதுதான் பாரு. எவனோ ஒரு ஏமாளிய பழிகட ஆக்கி போடுறானுங்க. சரியா நச்சி, நான் வரேன், வாடா. போ போ போ, புருஷன் தேடி போ, உட்றாத. ஏ கண்ணம்மா, அட பாவி பையில குடுக்காம விட்டான் பாரு. ஏண்டா கண்ணம்மா, இந்தாம்மா. என்ன அம்மாடி, எவ்வளவு பெரிய பிளாட்ங்க? ரெங்கநாத எவ்வளவு பெரிய ஆபீசர்? இத போய் பேச பேசி நல்ல இடத்துல வாழ்க்கை அமைஞ்சு போச்சு. குட்டி, யாரோ பெல் அடிக்கறாங்க பாரு, சீக்கிரமா. வள்ளியக்கா. ஏ கண்ணம்மா, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கியா மாமா? நல்லா இருக்கேதா. இந்த நீங்க அம்மா, நான் ரெங்கநாத சாரோட ஃபேக்டரியில வேலை செய்றேன். இவங்க தான் எங்க வள்ளி அக்கா, இவங்க தான் எங்க பழனி மாமா, இவங்க தான் என்ன இந்த ஊருக்கு அழைச்சிட்டு வந்தாங்க. என் மகன் சொன்னா நீங்க வருவீங்கன்னு. வாங்க, வந்து உட்காருங்க. கண்ணம்மா, போய் அவங்களுக்கு குடிக்கிறதுக்கு ஏதாவது கொண்டாமா? அதெல்லாம் ஒன்னும் வேணாம்மா, அவங்க அப்படித்தான் சொல்லுவாங்க, நீ போய் கொண்டு வாமா. இன்னைக்கு ராத்திரி ஊருக்கு போலாம்னு இருக்கேங்க. நான் ஊருக்கு வந்தது தெரிஞ்சுன்னா அவங்க அம்மா என் மோத்த பார்த்துட்டு வந்து நிப்பா, அதனாலதான் ஊருக்கு போறதுக்கு முன்னால பாத்துட்டு போலாம்னு வந்தேன். ஃபேக்டரியில வேற ரொம்ப வேலையா, பொண்ணாந்து விட்டதுக்கு அப்புறம் இது வரைக்கும் பார்க்கவே இல்ல, அதனாலதான். என் மகன் ரெங்கநாத ஃபேக்டரியில நீங்க எவ்வளவு நாளா வேலை செய்றீங்க? நான் ஒரு 14 வருஷமா வேலை செய்றேமா. ஆஹா, குடுமா ஒரு நிமிஷம். ஹலோ, யாரு? ஒண்ணுமே கேட்க மாட்டேன். என்னம்மா, கொஞ்சம் சத்தமா பேசுங்க. அவ என்ன சொல்ல போறா? நல்லாதான் இருக்க, சந்தோஷமா இருக்க அப்படின்னு சொல்லுவா இல்லம்மா. கண்ணம்மா, வீட்டுல சக்கரை தீந்து போச்சு, ஐயா வந்தா காபி போட கூட சக்கரை இல்ல. என்ன, நீ ஓடி போயி நாடார் கடையில ஒரு 6 முட்டையும் 1/2 கிலோ சக்கரையும் வாங்கிட்டு வா. இது பணம் வந்து சமையல் அறையில வச்சிருக்கேன், போமா? போப்போ. பெரியம்மா சொல்றாங்கல்ல, போ. கண்ணம்மா உங்ககிட்ட எப்படி நடந்துக்கிறா? நல்லபடியா நடந்துக்கிறாளா? வேலையெல்லாம் ஒழுங்கா செய்யறாளா? அவங்க அப்பா இருந்த வரைக்கும் அவளை ஒரு வேலையை செய்ய விட மாட்டாரு, அப்படி பொத்தி பொத்தி வளர்த்தாரு. இங்க மாத்திரம் அவளுக்கு என்ன குறை? என் மகனும் மருமகளும் அவளை பொண்ணு மாதிரி பாத்துக்கிறாங்க. அவ எப்பவும் என் பேரனோட விளையாண்டுகிட்டு தான் இருப்பா. எப்பவா அதுதான் ஒரு வேலை சொல்லுவோம். நம்பிக்கையில தானம்மா அந்த குழந்தைய உங்கள்ட்ட படைச்சிருக்கோம். இந்த சந்தோஷமான விஷயத்த செந்தாமரிட்ட சொன்னா அவ ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அப்ப நாங்க போயிட்டு வரோம்மா. இருங்க, கண்ணம்மா இப்ப வந்துருவா, பேசிட்டு போங்க. பரவாயில்லைங்க, அதான் அவளை பாத்துட்டுமே, வண்டிக்கு நேரமாது, நாங்க போயிட்டு வரோம். சரிங்க. போகும்போது கண்ணமா பார்க்க முடியாம போயிடுச்சு. 10 அரிசியில 8 கல் இருக்கு. அந்த டாக்டர் வீட்டு லிஸ்ட் கொடுப்பா. எல்லாம் சரியா இருக்கு, ஆனா அந்த டீ தூளுக்கு மட்டும் ஒரு டம்ளர் ஃப்ரீ, அதை போட்டு விட்டுரு. ஏலா, அதனா ரேடியோவா பாட்டு கேக்குறியா? தண்ணி நிறைய இருக்க மாதிரி இருக்கு. அதுலயா தண்ணி இருக்கேன்னு சந்தோஷப்படு. பூமியில தான் தண்ணி இல்லாம போயிருச்சு, அக்கௌண்ட்ல எழுதிக்கிறேன் போ. சரி, ஏதோ இனம் தரேன் சொன்னீங்களா? நான் வேணா வரைய வச்சு சாப்பாடு போடுறியா? அதுக்கு தேங்காய் வேண்டாமா? போடா போடா, எது கேட்டாலும் இனம். இந்த இனாம் புத்தி எப்ப போக போதோ தெரியல. அண்ணே. வாமா கண்ணம்மா, என்ன வேணும்? எனக்கு ஒரு உதவி செய்யறீங்களா? என்னடா? ஒரு கடிதாசி எழுதணும்னு. யாருக்கு தாயி? எங்க அம்மாவுக்கு. என்னாச்சுடா? என்னால இங்க எனக்கு இருக்க பிடிக்கலன்னா, இங்க பெரியம்மா என்ன ரொம்ப ஏசுறாங்க, அதான் அம்மாக்கு ஒரு கடிதாசி எழுதி அவங்கள இங்க வர வைக்கலாம்னு. கண்ணம்மா நல்லாதம்மா, நான் எழுதி தரடா. டேய், ஒரு பேப்பர் கொடுறா சொல்லுமா.
அம்மா இங்க பெரியம்மா என்ன ரொம்ப அடிக்குறாங்க பேசுறாங்க என்னால இங்க இருக்க முடியலம்மா நீ என்ன வீட்டு வேலை சொன்னாலும் நான் செய்றேம்மா நான் தம்பிய கூட பாத்துக்கறேன் நான் கூழே குடிக்கறேம்மா நான் இனிமே சோறே கேட்க மாட்டேம்மா அம்மா அந்த அளவுக்கு அவங்க உன்ன கொடுமைப்படுத்துறாங்க ஆமாண்ணே இங்க பாருங்க ஐயோ பாருங்க அண்ணே அந்த கிழவி மனுஷியா இல்ல அரக்கியாம்மா அம்மா உன் வீட்டு வேலை சொல்லுமா நான் உடனே கடிதாச்சு எழுதுறேம்மா பாரப்பட்டி அண்ணே பாரப்பட்டியா அப்படி சொன்னா பத்தாதுமா அந்த ஊர் எங்க இருக்குமா மதுரையில இருந்து பஸ் ஏறி போறோம் அண்ணே இப்படி சொன்னா எப்படிமா அந்த பக்கத்துல ஒரே பேர்ல நிறைய கிராமம் இருக்குமா நீ ஊரோட பேரு நீ இருக்கிற தெருவோட பேரு நீ இருக்கிற வீட்டோட கதவு எண் இதெல்லாம் சரியா சொன்னாதானமா கடிதாசி எழுத முடியும் எங்க ஊர்ல பெரிய பாறை எல்லாம் இருக்குனே அதுல நிறைய மரங்கள் எல்லாம் இருக்கும் எங்க ஊர்ல அய்யனார் கோவில் கூட இருக்குனே அதுக்கு பக்கத்துல ஒரு ஆலமரம் கூட இருக்குனே இது சீக்கிரமா கடிதாசி எங்க அம்மா கிட்ட அனுப்பிடுங்கனே எங்க அம்மாவை பார்க்கணும்னே எனக்கு அம்மா கிட்ட போணும்னே எனக்கு இங்க இருக்க பயமா இருக்குனே கண்ணம்மா கேள்வி கத்தி நிக்குது போ அண்ணே எப்படியாவது இந்த கடிதாசி எங்க அம்மா கிட்ட சேத்துறீங்க சரிமா கண்ணம்மா தம்பி முருகன் கடு குடுப்பா கேந்த கடத வச்சங்க நான் கடக்கு படுத்து கொடுத்தேன் அம்மா குடு இந்த நாடர்க்கு கிரிக்கிருக்கு பிடிச்சிட்டா என்ன இது வேஸ்ட் பேப்பர்லடா கண்ணம்மா அவங்க அம்மா கிட்ட இந்த கடத வச்சிடா எப்படியாவது போஸ்ட்மேன் கிட்ட கேட்டு பாரப்பட்டி அட்ரஸ் கண்டுபிடிச்சு அனுப்பிச்சிரணும்டா அனுப்பிச்சிரு இன்னும் முடியலையா நாம போய் சேர்றதுக்குள்ள கல்யாணம் முடிஞ்சு குழந்தைக்கே பேர் வச்சிருவாங்க when he was hungry he would pounce on him and kill him the call was fearful when he saw the lion ஏய் நீ ஏன் புக் எடுத்த கீழ கடந்துச்சு நாளைக்கு நீ இங்கே வச்சிருவேன் பிஸ்கட் நான் தான் திட்டுவாங்குவேன் குடி புக்கே பிச்சிட்டியா ரோஹிணி ரெடியா யாரும் பார்க்கல இதுக்கு வெட்டியா அம்மா ஒரு நாலு நாள் நான் தனியா தான் போலாம்னு இருந்தேன் அவன் ரோஹிணியை கூட்டு வாங்கினான் வீட்டை பாத்துக்கோ அந்த பயல அடக்கி வை விட்டா 24 மணி நேரம் டிவி பார்த்துட்டு இருப்பான் ஏய் ஏய் ஏண்டா அவளை அடிக்கிற பாருங்கப்பா என் புக்க கிழிச்சிட்டான் அதுக்காக அவன் மேல கை நீட்ட வேண்டியதா நான் உன்னை பார்த்தே வரேன் வர வர உன் பிஹேவியர் ரொம்ப மோசமாயிட்டே வருது ஐ அம் வெரி அன்ஹாப்பி வித் யூ ரெங்கா குழந்தை போய் ஏன் திட்டுற இந்த பாரு இதுல நீ தலையிட போவலியா போவலியா இதுக்கெல்லாம் காரணமே நீதான் நீ இவனுக்கு குடுக்கற செலவு தான் இப்படி குட்டி சொல்ல பாருங்க கழுத ராஸ்கல் எப்படி அடிச்சு பாரு அந்த குழந்தைய நீ வீட்டு வேலைக்காரங்களை கேவலமா நடத்துறத பார்த்தா அவனும் அப்படி நடத்துறான் அம்மா அந்த குழந்தைய பாருமா அந்த குழந்தைய பாரு பாவம் இல்ல உனக்கு மனுஷ மாதிரி ட்ரீட் பண்றாத கொத்தடிம மாதிரி ட்ரீட் பண்ற நாம அவங்களுக்கு கொடுக்கற சம்பளம் அவங்க நமக்கு செய்யற வேலைக்காக நாம ஒண்ணு அவங்க வேலை கொடுத்து வாங்கி இல்ல எப்பதான் திருத்த போறீங்களோ கண்ணம்மா எழுந்திர எழுந்திர கண்ணை தொட விக்கி விக்கி எனக்கு உன்னை பத்தி நல்லா தெரியும் ஒழுங்கா வாழ சுருட்டிட்டு மரியாதையா இரு புரியுதா நான் வரேன் பாட்டி பாருங்க பாட்டி இந்த குட்டியால அப்ப என்ன எப்படி அடிச்சிருக்காருன்னு இது வரைக்கும் என்னை எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேசாதவன் இந்த வேலைக்கார கழுதையால என்ன பேச்சு பேசிட்டு போயிட்டான் ஏய் இங்க வாடி
உனக்கு அவங்க சப்போர்ட் இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கியா? அவங்க வர்றதுக்கு 4 நாள் ஆகும். அது வரைக்கும் எங்க கூட தான் இருக்க போறேன். உன்னை ஒரு வழி பண்ணிடுறேன். சாப்பிடறதுக்கு நான் போய் தண்ணி குடிச்சு வரேன். சாப்பிட்டு கோ ஜாகா. ஓகே. மார்க் கொண்டு வந்திருக்கேன். பைசா தேதோ சொல்லே. டே துணஸ்கர் போன தடவை ரெண்டு பொண்ணு கொடுத்தேன், 10,000 தான் கொடுத்தீங்க. இது பூ இல்லை மொட்டு, இதுக்கு ரேட்டே தனி. சமஜ கவனத்திற்கு
நிறைய பைசா இருக்கு கொண்டு போய் வைக்கலனா கொண்டு போய் 11:45 புறப்படும் சுக்ரியா நான் பயந்துகிட்டே இருந்தேன் உன்னை எப்படா ஊருக்கு பத்திரமா கொண்டு போய் சேர்க்கறதுன்னு கடவுள் தான் காப்பாத்தினாரு இவங்க உங்க ஊருக்கு பக்கத்து ஊருக்காரங்க உன்னை கொண்டு போய் பத்திரமா உங்க அம்மாட்ட குடுத்துருவாங்க ஓகே சரிண்ணா நீங்க வரலீங்களா நான் வரலமா இவங்க உன் கூட வராங்க யோ கண்ணமாயா பாத்து பத்திரமா யோ ட்ரெயின் ட்ரெயின் ஸ்டார்ட் ஆகுது ஜல்தி ஜல்தி பாத்துமா பாத்து போயிட்டு வா கண்ணமா பாத்து பாத்து போயிட்டு வாமா ஜாக்கிரதைண்ணா கண்ணமா தங்கச்சி தங்கச்சி எங்க போற எங்கிட்ட சொல்லாம எங்க போற தங்கச்சி தங்கச்சி எங்க போற எங்கிட்ட சொல்லாம எங்க போற பச்சை கொடி காட்டும் பாவி மகன் இப்போ செவப்பு கொடி காட்ட மாட்டான் செவப்பு விளக்குக்கு நீ போய் சேரத்தான் பச்சை விளக்கு போட்டானோ தங்கச்சி தங்கச்சி எங்க போற எங்கிட்ட சொல்லாம எங்க போற கல்லுக்கும் உயிர் தந்து சிலை செய்யும் இந்நாட்டில் சொல்லா